urinary incontinence problem எப்படி வருதுங்கறத நம்ம பார்க்கலாம். பட் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இது வருதுனா கட்டாயம் நம்ம வந்து ஒரு டாக்டர்ட்ட போய் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இருக்கும். லேசர் கருவிகள் கொண்டு இந்த bladder-அ வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுவோம். ரேடியோ frequency முறையில் நம்ம பண்ணலாம். ப்ராப்ளம் வந்து சரி ஆகலைன்னா நம்ம சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ்க்கு போகும். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபிகல்ட் டெலிவரி இல்லாட்டி ஃபோர்ஸஸ் டெலிவரினால உங்களுடைய யூரினரி இன்கான்டினன்ஸ் ப்ராப்ளம் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலி ஒரு டெலிவரி ஆகுது, இல்லை ரொம்ப ப்ரொலாங் லேபராக இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு பேபி ஹெட் வந்து ரொம்ப நேரமாக வந்து டெலிவரி ஆகாமல் இருக்குது, இல்லை ஃபோர்செப்ஸ் போட்டு எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த யூரெத்ரான்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீர் பை இருக்கு இல்லையா, அந்த பாதை வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பிங்டர் அது வந்து நம்மளுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு வேளை நம்மளுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாடர் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் மெக்கானிசம் அண்ட் ஓப்பனிங் மெக்கானிசம்னு இருக்கும். யூஸ்வலி நம்ம கதவை திறந்து நம்ம கதவை க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு யூரின் வரும்போது ஓப்பன் ஆகிறதும் யூரின் வந்து கரெக்டாக நம்ம போய் முடிச்சதுக்கப்புறம் அதை க்ளோஸ் ஆகிறதுன்னு சொல்லி இந்த ஸ்பிங்டர்க்குள்ளார ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஸோ இந்த க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் மெக்கானிசம் வந்து நம்மளுக்கு இன்ஜுரி ஆகிறதுனால, நம்மளுக்கு அடிபடுறதுனால, நம்மளுக்கு ஒரு ட்ராமா ஆகிறதுனால, ஸோ டிஃபிகல்ட் டெலிவரி ஃபோர்செப்ஸ்னால இது நடக்கும்போது நம்மளுக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ் வரும். ஸோ ரெண்டாவது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ், ஸோ இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கணும். ஸோ பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு அதோட டோன் அண்ட் எலாஸ்டிசிட்டி போயிடும். ஸோ இந்த மூணு விஷயத்தினால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூரினரி இன்கான்டினன்ஸ் அது வந்து என்ன மாதிரியான யூரினரி இன்கான்டினன்ஸாகவும் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸாக இருக்கலாம், மிக்சட் யூரினரி இன்கான்டினஸ் இருக்கலாம். அது முதல்ல நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ப்ராப்பராக யூஸ்வலி ஒரு 3 to 6 weeks இது எல்லாமே நம்மளுக்கு அந்த நார்மல் டெலிவரினால் நடக்கக்கூடியது எல்லாமே ஹீல் ஆகணும், இது எல்லாமே திருப்பி ரிவர்ஸ் பேக் ஆகணும். ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. யூஸ்வலி ஒரு மைல்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லாட்டி ஒரு மாடரேட்டாக லெவலில் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, நவீன லேசர் கருவிகள் கொண்டு இந்த பிளாடரை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவோம். ஸோ இந்த பிளாடர் வாலை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இல்லாட்டி நம்மளுக்கு வந்து இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரினரி இன்கான்டினன்ஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுலேருந்து நம்ம தடுத்துடலாம். இது கூட சேர்ந்து நம்மளுக்கு ஒரு க்ரானிக்காக ஒரு காஃப் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணிடணும். ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ஆக இந்த ப்ராப்ளம் இன்னும் ஃபர்தராக அக்ரவேட் தான் ஆகும். ஸோ இந்த நவீன கருவிகள் கொண்டு நம்மளுக்கு நிறைய கருவிகள் இப்போது வந்துடுச்சு. ஸோ லேசர் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா CO2 லேசர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி முறையில் நம்ம பண்ணலாம். இப்போ ஹைஃபம் மொடாலிட்டின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் வெரி ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம சரி பண்ணிடலாம். இல்லை இது ரொம்பவே நம்மளுக்கு வந்து பின்னாடி ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு சர்ஜரி தவிர நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ சர்ஜரிஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு மெஷ் வச்சு நம்ம அந்த யூரினரி பிளாடருக்கு வந்து நம்ம சப்போர்ட் கொடுப்போம். வந்து நம்மளுக்கு ரொம்பவே ப்ராப்ளம் வந்து சரி ஆகலைன்னா நம்ம சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ்க்கு போவோம். ஸோ முன்னாடி வந்து நம்மளுக்கு இந்த நவீன முறையில் கொடுக்கக்கூடிய இந்த லேசர் டெக்னாலஜிஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்காததுனால நிறைய பேர் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ரொம்பவே சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டதுனால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்து எந்த முறையில் நீங்கள் சரி பண்ணிக்கலாங்கிறத ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு பயன்பெறுங்கள். ஸோ இந்த யூரினரி இன்கான்டினன்ஸில் உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.